ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக வந்து செலக்ட் ஆகி பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எங்களுக்கான சேலரி வந்து எப்போ வரும்? ஏன்னா வந்து ஆதார் ஒர்க் அண்ட் ஹைடெக் லேப் ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக ஜூனில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு. ஸோ இப்போது ஆதார் ஒர்க்குக்கு வந்து சேலரி க்ரெடிட் ஆகிடுச்சு, ஆனால் ஹைடெக் லேப் ஒர்க்குக்கு வந்து இன்னும் சேலரி க்ரெடிட் ஆகலையே. அப்போது எப்போ வந்து வரும்? ஜூன்லேயே நாங்கள் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதாவது ஜூன் நீங்கள் வந்து பாதியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஜூன் 14 போல். அதாவது நம்ம எப்போ போயிட்டு ஸ்கூலை செலக்ட் பண்ணமோ அதுதான் வந்து நம்மளுடைய ஜாயினிங் டேட் மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதுலேருந்தே வந்து ஜூன் மந்த்துக்கான சேலரி வந்து உங்களுக்கு வருமா, இல்லை வந்து ஜூன் மந்த்துக்கு ஃபுல் சேலரி அதாவது 9700 வந்து நமக்கு கையில் கிடைக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 11,442 ருபீஸ் மொத்தமாக, அதில் வந்து பிஎஃப் இதெல்லாமே வந்து பிடிச்சிட்டு மீதம் இருக்கிற அந்த 9700 இப்போ கையில் வாங்குவோம். லாஸ்ட்டாக இந்த 5 இயர் கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு பிஎஃப் எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிரும். அந்த பிடிக்கிற சேலரி வந்து அப்போது அடுத்தது அப்போ வந்து நம்ம வாங்கிக்குவோம். ஸோ லாஸ்ட்டாக அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரி வந்து இன்க்ரிமெண்ட்லாம் இருக்காது, இது வந்து ஃபிக்ஸடு சேலரி தான். ஸோ இதெல்லாமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், இப்போ ஜூன் மந்த்துக்கு சேலரி வருமா வராதா அப்படிங்கிறத வந்து நிறைய பேரோட டவுட்டு எப்போ வரும்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஜூன் மந்த்தோட சேலரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஜூலை மந்த்துக்கு சேலரி வரும் இல்லைங்களா, அப்போது அது கூட சேர்ந்து ஜூன் மந்த்தோடைய சேலரியும் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து அந்த ஸ்கூல் மேப்பிங் பண்ணிங்களோ அந்த டேட்லேருந்து உங்களுக்கு சேலரி கால்குலேட் ஆகும். ஃபுல் சேலரி வந்து வராது. ஜூலை மந்த்துக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபுல் சேலரி 9.7 அதாவது 9700 வரும். ஜூன் மந்த்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு சேலரி வந்து போடுவாங்க. இந்த சேலரியும் ஜூலை மந்த்து சேலரியும் ஒன்றா சேர்ந்து தான் வரும். அதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், எம்எஸில் வந்து உங்களுக்கு அந்த சேலரி ரிலேட்டடான அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக வந்து முடிச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஐடிகேயில் ஒர்க் பண்ணப்பயே வந்து நம்ம நிறைய பேருக்கு அந்த பேங்க் பாஸ்புக்கு நம்பர் போடுறதில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்டேக் ஆச்சு. ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு வந்து ஊக்கத்தொகை வராமல் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேலரி க்ரெடிட் ஆகும். ஸோ மந்த்லி மந்த்லி கரெக்டாக வந்து க்ரெடிட் ஆகிடும். ஸோ இந்த ஜூன் மந்த்து மட்டும்தான் வந்து டிலே இருக்கும். ஸோ ஜூலையிலேருந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் போல் வந்து எல்லா மந்த்துக்கும் க்ரெடிட் ஆகிரும். தேங்க்யூ. அந்த ஜூலை மந்த் சேலரி எப்போ வரும்னா, மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்னால் 29-30 போல் வந்துடும். பட் நம்ம ப்ரைவேட்டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதால மேபி அந்த ஆகஸ்ட் 1st week போல் வந்து நமக்கு க்ரெடிட் ஆகும். தேங்க்யூ.